பேரவை விதி 110 கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி எப்பொழுது அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டவர்களுக்காகவும் பாடுபடுகிற அரசாக விளங்கியிருக்கிறது. சமூகத்தில் சதிகளாலும் சாதிகளாலும் புறக்கணிக்கப்பட்டவர்களை அன்பு கரம் கொண்டு அரவணைத்து அவர்கள் தங்களிடம் தேங்கி கிடக்கும் திறமைகளையும் அவர்களால் சமூகம் பெறத்தக்க பங்களிப்பையும் வெளிக்கொண்டு வருவதில் அதிக அக்கறை எப்போதும் காட்டி வரும் கொள்கை பிடிப்பை கொண்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆதி திராவிடர்களுக்கு கான்கிரீட் குறையிலான தொகுப்பு வீடுகள், இரட்டக்குவளை முறை ஒழிப்பு, சமத்துவபுரங்கள், சமத்துவ மயானத்திற்கு ஊக்கத்தொகை, உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தவே முடியாமல் இருந்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாரமங்கலம், கோட்டக்குச்சி, அந்தல் ஆகிய இடங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலை நடத்தி சமத்துவ பெருவிழா கொண்டாடியவை போன்ற எண்ணற்ற செயல்பாடுகளை எடுத்துக்காட்டாக ஏம்ப இயலும். முதலமைச்சர் தலைமையில் மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய விதி. இதில் முன்பெல்லாம் ஆளுங்கட்சி மக்கள் பிரதிநிதிகளையும் ஆதரவு கட்சி மக்கள் பிரதிநிதிகளையும் மட்டுமே அழைத்து நடத்தப்பட்ட கூட்டம் போல் இல்லாமல் அனைத்து இயக்கங்களையும் சார்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை குழு உறுப்பினர்களாக அமைத்து 50க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய அரசாணையை நாங்கள் வெளியிட்டோம். அவர்களையெல்லாம் அழைத்து ஆகஸ்ட் 19 கூட்டம் நடத்தப்பட்டது. அனைத்து தரப்பு கருத்துக்களையும் உள்ளடக்கி ஒருங்கிணைந்த பார்வையை மக்கள் பிரச்சனையில் செலுத்தி தீர்வு காண வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். பேரறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று சொல்லியதை இதயத்தில் ஏற்றி ஏற்றுக்கொள்ளத்தக்க கருத்து எங்கிருந்து வந்தாலும் அதை வரவேற்று செயல்படுத்தி எளிய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் அந்த கூட்டத்தில் பல நல்ல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. முதல் கட்டமாக அவற்றில் சிலவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணி இம்மாமன்றத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, மாநில அளவில் ஆதி திராவிடர்கள், பழங்குடியினர் ஆகியோருடைய சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தமிழ்நாடு ஆதி திராவிட பழங்குடியினர் நல ஆணையம் என்கிற புதிய அமைப்பு ஒன்றை தன்னாட்சி அதிகாரத்துடன் செயல்படும் வகையில் இந்த அரசு உருவாக்க சட்டம் இயற்றும். அதற்கான சட்ட முன்வடிவு வரைவு இந்த சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும். இரண்டாவதாக, அக்கூட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை பொது நீரோட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது. முதற்கட்டமாக அப்பள்ளிகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள், அறிவுத்திறன் வகுப்பு, கணினி பயிற்சி போன்றவை பள்ளி கல்வித்துறையின் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும். ஆனால் பள்ளிகளை நிர்வகிப்பது தொடர்ந்து ஆதி திராவிட பழங்குடி நலத்துறையின் கைவசமே இருக்கும். பள்ளிகளில் காலி பணியிடங்களை நிரப்புதல், பணி அமைப்பை நிர்வகித்தல், நிர்வாக பணிகளை கையாளுதல் போன்றவற்றை அத்துறையை செயல்படுத்தும். பள்ளி கல்வித்துறை அவற்றில் தலையிடாது. மூன்றாவதாக, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதியப்பட்டுள்ள வழக்குகளை விரைவாக இறுதி செய்வதற்கு தற்சமயம் தமிழ்நாட்டில் 18 சிறப்பு நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. மேலும் 4 புதிய நீதிமன்றங்கள் அமைப்பதற்கு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் திங்கள் நடைபெற்ற மாநில அளவிலான விழிப்புணர்வு கூட்டத்தை தொடர்ந்து இன்னும் 4 புதிய நீதிமன்றங்களை சேலம், கிருஷ்ணகிரி, மதுரை, திருநெல்வேலி என வழக்குகள் அதிக நிலுவையில் உள்ள மாவட்டங்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையிலும் திருநெல்வேலியிலும் ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றங்கள் இருந்தாலும் அதிக அளவில் அங்கு வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். நான்காவதாக, வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டோரை சமுதாய கண்ணோட்டத்துடன் அணுகி முறையான நிவாரணம், வளமான எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் ஆகியவற்றை வழங்குவதற்கு தேவையான விழிப்புணர்வு பயிற்சிகள், சமத்துவம் காண்போம் என்கிற தலைப்பில் காவல்துறை, வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு நடத்தப்படும். ஐந்தாவதாக,
தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் சாதி வேறுபாடுகளை அற்ற மயானங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இறுதி பயணத்தில் பிரிவினைகள் இருக்கக்கூடாது என்பதில் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கும் இத்தகைய சிற்றூர்களுக்கு ஊக்கத்தொகையாக வளர்ச்சி பணிகளை செயல்படுத்த அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படும். 6வதாக, வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு 85,000 ரூபாயிலிருந்து 825,000 ரூபாய் வரை தற்சமயம் வழங்கப்பட்டு வருகிறது. இனி இத்தொகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சமாக 1 லட்சம் ரூபாயும் அதிகபட்சமாக 12 லட்சம் ரூபாயும் மாநில அரசு நிதி மூலம் உயர்த்தி வழங்கப்படும். விழிப்புணர்வு கூட்டமே தேவையில்லை என்கிற நிலையை அடைவதே நம் இலக்கு. தமிழ்நாட்டு மக்களின் மனதில் மடைமாற்றத்தை ஏற்படுத்தி நாம் அனைவரும் ஐயன் திருவள்ளுவன் கூறியதற்கேற்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒப்பற்ற தத்துவத்தின்படி இணைந்து வாழ நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு அமைகிறேன். வணக்கம்.